பைகார்னுவேட் யூட்ரஸ் யூட்ரஸோடைய மேல்ஃபார்மேஷன்ஸ் யூனிகார்னுவேட் பைகார்னுவேட் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. பைகார்னுவேட் யூட்ரஸ் வந்து கொஞ்சம் காமன். இந்த மாதிரி பைகார்னுவேட் யூட்ரஸ் இருக்கிறவங்க இயற்கையாக ப்ரெக்னென்ட் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு ஹார்னாக வந்து உங்களுடைய யூட்ரஸ் இருக்கும். எந்த ஹார்ன் பெருசாக இருக்கோ அந்த ஹார்னில் உங்களுடைய ப்ரெக்னென்சி வந்து இம்ப்ளான்ட் ஆகுது அப்படின்னா அந்த ப்ரெக்னென்சிக்கு பெரும்பாலும் எதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஸ்மால் ஹார்னில் நீங்கள் கன்சீவ் ஆகுனீங்கன்னா அந்த ப்ரெக்னென்சி வளர்கிறதுக்கான இடம் அந்த யூட்ரஸுடைய ஸ்மால் ஹார்னில் இல்லைன்னா உங்களுக்கு அபார்ஷன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு 3D அல்ட்ராசவுண்டில் தான் நம்மளால இந்த பைகார்னுவேட் யூட்ரஸ் வந்து கண்டுபிடிக்க முடியுது. கோல்ட் ஸ்டாண்டர்ட் கன்ஃபர்மேஷன் எதில் பண்ணுவோம் அப்படின்னா லேப்ரோஸ்கோபி பிளஸ் ஹிஸ்டோஸ்கோபி. மேல் வழியாக யூட்ரஸை பார்க்கறது, அடி வழியாக ஹிஸ்டோஸ்கோபி மூலமாக உள்ள செவறு வளர்ந்துருக்கா இல்லை அது பைகார்னுவேட்டாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். எந்த ஹார்ன் வந்து உங்களுக்கு ஒரு அளவுக்கு பெருசாக இருக்கோ ரெண்டு ஹார்னை கம்பேர் பண்ணும்போது அதில் நாங்கள் மெட்ரோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். இந்த யூட்ரஸுடைய வால்ஸை வந்து கொஞ்சம் விரிவாக்குறது. பெருசாக இருக்கிற ஹார்னை இன்னும் கொஞ்சம் விரிவாக்கிக்கிட்டிங்கன்னா இன்கேஸ் நேச்சுரலாக நீங்கள் கன்சீவ் ஆகும்போது அந்த சாக் வந்து அந்த பெரிய ஹார்னில் கன்சீவ் ஆச்சு அப்படின்னா ப்ரெக்னென்சிக்கு எந்த இஷ்யூவும் வராது. நீங்கள் IVF ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது பிகர் ஹார்னில் நம்ம எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா உங்களுக்கு அபார்ஷன் ஆகாமல் ஒரு லைவ் பர்த் கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்கு. ஜென்ரலாக பைகார்னுவேட் யூட்ரஸ் இல்லை யூட்ரஸில் ரொம்ப ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் முன்னெல்லாம் வாடகை தாய் அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட்டை சஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிற ட்ரீட்மெண்ட் அட்வான்சஸில் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அவசியமே கிடையாது. யூ கேன் பேர் யோர் ஓன் சைல்ட்.